வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1 क्वेश्चन நம்பர் 5 ஏ செட் தந்துருக்காங்க பி செட் தந்துருக்காங்க C set தந்திருக்காங்க B set தந்திருக்காங்க நாம எதை செக் பண்ணனும் A intersection C cross B intersection D இதுவும் A cross B intersection C cross D இந்த ரெண்டும் ஈக்குவலா அப்படி சொல்லிட்டு செக் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா சோ பாரு ஃபர்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்கணும் A intersection C A வெட்டு C அத கண்டுபிடிக்கணும் ஓகேவா so a intersection c a with c a என்னது 1, 2, 3 intersection c set என்னது 3, 4 இப்போ என்ன சொல்லிருக்காங்க இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும் வெட்டு எடுக்கணும் இன்டர்செக்ஷன் என்னது ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அதாவது பொதுவான உறுப்புகள் அப்ப இந்த ரெண்டுக்கும் காமன் பொதுவா என்ன இருக்குது 3 இருக்குது இதுதான் a intersection c next bracket என்ன இருக்குது b intersection d b intersection d equal to b set b க நம்ம என்ன இருக்குது 2, 3, 5 intersection d d set என்ன இருக்குது 1, 3, 5 இந்த ரெண்டுக்கு என்ன எடுக்கணும் intersection வெட்டு தான் எடுக்கணும் அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில என்ன எடுக்கணும் வெட்டு எடுக்கச்சல ரெண்டுலயுமே பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும் அப்ப காமன் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் 3, 5 ஓகேவா இப்போ என்ன செய்யணும் லெஃப்ட் சைடு எடுக்கிறேன் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன வரும் 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி என்ன வருது 3, 5 இப்போ இந்த ரெண்டு இடையில என்ன நடக்கும் கிராஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி போன वीडियोस எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஈஸியா இருக்கும் சோ அத பார்த்துட்டு வாங்க கிராஸ் ப்ராடக்ட் என்ன வரும் 3, 3 then 3, 5 ஓகேவா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு இனி நம்ம இந்த சைடு கண்டுபிடிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு சோ ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல என்ன இருக்குது a cross b equal to a set a gana enna irukudhu 1, 2, 3 cross b b set b gana enna irukudhu 2, 3, 5 ipo indha rendu ku enna edukalam cross product enna varum 1, 2, 1, 3 1, 5, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 5 ஓகேவா இதான் என்னது a cross b நெக்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும் c cross d கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு c செட் c கா என்ன இருக்குது 3, 4 cross d செட் d கா என்ன இருக்குது 1, 3, 5 இப்போ இந்த ரெண்டு இடையில என்ன எடுக்கணும் cross product அப்ப என்ன வரும் 3, 1 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5 இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி அதாவது
A cross B கும் C cross D கும் எடையில் intersection எடுக்கனம் வெட்டு எடுக்கனம் A cross B எது? நான் இருக்கு C cross B எது? இது இந்த ரெண்டுக்கு intersection எடுக்கிறேன் அதுக்கு மீனிங் என்னது இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய லிமிட்ஸ் பொதுவான உறுப்புகள் அப்ப என்னெல்லாம் இருக்கு பாரு 1, 2 இங்க இல்ல 1, 3 இல்ல 1, 5 இல்ல 2, 2 இல்ல 2, 3 இல்ல 2, 5 இல்ல 3, 2 இல்ல 3, 3 இருக்குது 3, 5 இருக்கு வேற எதுவுமே காமனா இல்லை பொதுவா இல்லை அப்ப என்ன வரும் 3, 3, 3, 5 இத 1 வச்சுக்கிடுவோம் இத 2 வச்சுக்கிடுவோம் அப்ப 1 and 2 ல இருந்து என்ன வந்திருக்கு இங்கேயும் 3, 3, 5 இருக்குது இதுல உள்ள எலமெண்ட்ஸும் 3, 3, 5 அப்போ ரெண்டுமே எப்படிதான் இருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்ப என்னதுங்க ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி அப்படி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ